திருநாட்டுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடி போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. கந்தனென்றென்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்று இடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே, தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா. செந்திலம் கண்டி கதிர்வேலா. தென்பரம் குன்றில் பெருமாளே. செந்திலம் கண்டி கதிர்வேலா. தென்பரம் குன்றில் பெருமாளே. தென்பரம் குண்டில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமி இந்த பாட்டுல சொல் விளக்கம் என்ன நமக்கு இந்த பாடலிலே அருளுகிறார் அப்படின்னா, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதேங்கிறாரு. முருகப்பெருமானே எப்பொழுதும் பாசம் என்ற தொடர்பினாலேயே துயரத்தால் சேர்ந்து திரியாமல் கந்தன் என அடிக்கடி மனதார உன்னை தினமும் நான் நினைக்க வேண்டும், உள்ள கண்களால் கண்டு தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதான் கந்தன் என்று உற்று உணைனாலும், கந்தன் என நான் அடிக்கடி மனதார உன்னை தினமும் நான் உள்ள கண்களால் என்னுடைய உள்ளத்திலே உன்னை நான் கண்டு தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி இந்த பாட்டுல முருகப்பெருமானு கிட்ட வேண்டாரு. அன்பு அன்புற்று இடுவேனோ அப்படிங்கிறாரு. யான் அன்பு கொள்வேன், நான் வந்து என்னுடைய உள்ள கண்களால் உன்னை தினமும் கண்டு தரிசித்து யான் அன்பு கொள்வேனுகா, அன்பு கொள்ள வேண்டும், அதற்காக நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி வேண்டாங்க முருகப்பெருமானு கிட்ட. அதான் அன்பு அன்புற்று இடுவேனோ அப்படின்னு சுவாமி வந்து வென்றாங்க. அடுத்து தந்தியின் கொம்பை புணர்வேனே சங்கரன் பங்கில் சிவைபாலா அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்ப தந்தியின் கொம்பை, ஐராவதம் என்னும் யானை வளர்த்த கொடி போன்ற தேவயானையை மனம் செய்து கொண்டு சேர்பவனே. அதோடு மட்டுமல்ல, சங்கரனின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தாய் அப்படிங்கிறாரு. அதான் சங்கரன் பங்கில் சிவைபாலா. சுவாமி எப்பொழுதுமே உமாதேவியே ஆகப்பட்டவள். இவங்க சோமாஸ்கந்தர் ரூபத்தில் இருக்கும்பொழுது முருகப்பெருமானை தன்னுடைய தொடையில உட்கார வச்சிருப்பாங்க சுவாமி. அதான் சங்கரன் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தாய். செந்திலம் கண்டி கதிர்வேலா அப்படிங்கிறாங்க. திருச்செந்தூரிலே அழகிய கண்டியிலும் ஒளி வீசும் வேலோடு விளங்குகின்ற பெருமானே அப்படிங்கிறார். அதான் செந்திலம் கண்டி கதிர்வேலா, வேலை கையில் கொண்டு ஒளி வீசுகின்ற வேலோடு விளங்குகின்ற முருகப்பெருமானே. தென்பரம் குன்றில் பெருமாளே அப்படின்னார். அழகிய திருப்பரம் குன்றில் அமர்ந்த பெருமாளே முருகா, உன்னை எப்பொழுதும் நான் என்னுடைய உள்ள கண்களால் கண்டு தரிசித்து அன்பு என்னைக்கும் அன்பு கொள்வேனோ, அதற்காக எனக்கு நீயை அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து இந்த பாட்டில் வென்றாரு. அதான் இந்த பாடல். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றென்று உணைனாலும் கண்டுகொண் அன்புற்று இடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலம் கண்டி கதிர்வேலா, தென்பரம் குன்றில் பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டில் சுவாமி
திருப்புகழை பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.